वेलकम टू एसवीवी कुकिंग इनके नम्बर चैनल रोम यूस्फुल टिप्स पाकपर उ उपयोग निकल टिप्स नंबर वन कुम पड़ रहा समटम उप जास्ती आईम पड़े पोटकल मिलना सोलमा कॉर्नफ्लिया कुछ पाल कल குழம்புல சேர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க உப்போட அளவு சரிசமம் ஆகிடும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் டிப்ஸ் நம்பர் டூ ரசம் பண்ணுறோம் ரசத்தில் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் கொஞ்சம் வெந்நீரை தண்ணீரை கொதிக்க வச்சு ரெண்டு மிளகு சீரகம் அரை மூடி எலுமிச்சம்பழம் பிழிஞ்சு ரசத்தை இறக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க உப்போட அளவு சரியாக போயிடும் டிப் நம்பர் த்ரீ பொரியல்லாம் பண்ணுறோம் அதில் கொஞ்சம் உப்பு ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் தேங்காய் துருவல் இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்க அதை கொஞ்சம் தூக்கி போட்டிங்கன்னா போட்டு ஒரு கலக்குனிங்கன்னா உப்பு டேஸ்ட் குறைஞ்சிரும் டிப் நம்பர் ஃபோர் இப்போ கத்திரிக்காய் கோவக்காய் வெண்டைக்காய் உருளைக்கிழங்கு பீட்ரூட் இந்த மாதிரி பொரியல்லாம் பண்ணுறப்ப உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கைப்பிடி வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு அதோட சேர்த்து நல்லா வதக்குனிங்கன்னா உப்பு குறைஞ்சிரும் டிப் நம்பர் ஃபைவ் இப்போ இந்த மட்டர் பன்னீர் பாவு பாஜி இந்த மாதிரிலாம் போகிறப்ப காரம் சம்டைம்ஸ் ஜாஸ்தி ஆகிடும் அந்த டைம் காரத்தை எப்படி குறைக்கணும் அப்படின்னா ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க இல்லாட்டினா சூடான பால் இல்லாட்டினா வெண்ணெய் இதை சேர்த்து கலக்குனிங்கன்னா அந்த காரம் குறைஞ்சிரும் இப்போ நம்ம வீட்டில் பொடி வகையெல்லாம் பண்ணுறோம் இந்த பொடி வகையில் உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னா நீங்கள் என்ன பொடி பண்ணுறீங்களோ எந்த பருப்பு பொடி பண்ணுறீங்களோ அந்த பருப்பை கொஞ்சம் நல்லா வறுத்து தனியாக பொடி பண்ணிவிட்டு இதோட சேர்த்துடுங்க சேர்த்திங்கன்னா அந்த காரம் சமமாயிடும் உப்பும் குறைஞ்சிரும் உப்பு டேஸ்ட்டு குறைஞ்சிரும் டிப் நம்பர் நெக்ஸ்ட் டிப்பு பிரியாணி காரமாக இருந்தால் குழந்தைங்களால் சாப்பிட முடியாது ஈவன் பெரியவங்க கூட சாப்பிட முடியாது அந்த டைமில் என்ன பண்ணலான்னா வெங்காயத்தை நல்ல பொடியாக நறுக்கி வெண்ணெய் இல்லாட்டினா நெய்யில் வதக்கி அந்த பிரியாணியில் சேர்த்துருங்க சேர்த்திங்கன்னா காரம் குறைஞ்சிடும் நெக்ஸ்ட் டிப்பு தோசை மாவு அரைக்கிறீங்க பை மிஸ்டேக் கொஞ்சம் உப்பு ஜாஸ்தியாக போட்டிங்கன்னா ரெண்டு கரண்டி அரிசி அரைக்கரண்டி உளுத்தம்பருப்பு இது ரெண்டையும் ஊற வச்சு மிக்சியில் அரைச்சி அந்த மாவோட கலந்துட்டிங்கன்னா உப்பு சமளமாயிடும் அடுத்தது இப்போ பார்த்திங்கன்னா கிரேவிலாம் பண்ணுறோம் கூட்டு குருமா இதெல்லாம் பண்ணுறப்ப தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா கார்ன்ஃப்ளவர் இல்லாட்டினா பொட்டுக்கடல மாவு இதை கொஞ்சம் கலந்து கொதிக்க வச்சிங்கன்னா கிரேவி நல்லா கெட்டியாயிடும் வெண்பொங்கல் பண்ணுறோம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு வெண்பொங்கல் பண்ணிகிட்ருக்கிறப்ப கொஞ்சம் காரமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க நெய்யை ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா அந்த காரம் குறைஞ்சிடும் ஸோ சமையலில் எப்போயான உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஃப்ரெஷ்ஷாக பால் க்ரீம் தயிர் இதில் எதையான ஸ்டாண்ட்பையாக வச்சுட்டு சேர்த்திங்கன்னா உப்போடெல்லாம் டேஸ்டெல்லாம் சரியாயிடும் பொரியல் கூட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு தேங்காயை சேர்த்திங்கன்னா போதும் உப்போட டேஸ்ட்டு குறைஞ்சிடும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் தேங்க்யூ